ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக் அண்ட் ஸ்டோன் பிளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த புது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 13 வகையான நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபா நோட்டும், இப்போ சர்க்குலேஷன்ஸில் இல்லாத ஓல்டு 5 ரூபா நோட்டும், 2 ரூபா நோட்டு, இந்த நோட்டுகள்லாம் வந்து சில நம்பர்களை வச்சு அதிகமான வேல்யூ போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதன் மூலமா காயின் மற்றும் பணத்தாள்களோட ஹிஸ்டரி என்ன, அதோட வேல்யூ என்ன, இப்ப அப்டேட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நோட்டு வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த நோட்டை வந்து இப்போவுமே நம்ம புழக்கத்தில் தான் இருக்குது. இந்த நோட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அதிகமான வேல்யூக்கு விற்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நோட்டு தான் வந்து இந்த 10 ரூபா நோட்டு. இந்த நோட்டில் என்னடா இப்படி அதிகமான விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இந்த நோட்டில் வந்து நான் சொல்கிற நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் 13 நோட்டை பற்றி நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதை நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கும் போதோ இல்லை அதை கடைகளில் வந்து சேஞ்ச் வாங்கும் போதோ இந்த மாதிரி நோட்டுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நியூஸ் முழுக்க முழுக்க உண்மையான நியூஸ் மட்டும்தான். இது வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது. ஃபேக் நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்லி எனக்கு இதில் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். இப்போ இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் 10 ரூபீஸ் நோட் தான். இந்த நோட்டு வந்து ஸ்டார் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்சி நம்பர். இந்த மாதிரி நோட்டு வந்து இருந்ததுன்னா அந்த நோட்டோட விலை பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா விலை வந்து போகும். இந்த நோட்டை வந்து சேலும் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டி சுப்பாராவ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த கையெழுத்து ரேர் தான், இந்த சீரியல் நம்பரும் ரேர் தான். மெயினா சொல்ல போனா இந்த ஸ்டார் குறியீட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க நார்மலா யூஸ் பண்ற நோட்ல பாத்தீங்கன்னா சில நோட்கள்ல இருக்கும், சில நோட்கள்ல இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும் போது இதுல ஏதோ ஒரு நம்பர் வந்து தப்பாயிரும். அந்த நம்பரை வந்து திரும்பியும் டைப் பண்ணாத காரணத்துக்காண்டி இந்த ஸ்டாரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த நோட் வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. அடுத்து ரெண்டு நோட் பார்க்க போறோம். ரெண்டு நோட்டுமே பாத்தீங்கன்னா இதே எரரோட தான் இருக்கும். அதை பாத்துடலாம். இந்த செகண்ட் நோட் பாத்துடலாம், இதுவும் அதே நோட்டு தான். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஸ்டார் சீரிஸ் தான். இதுல சைன் பண்ணவரும் டி சுப்பாராவ் தான். இந்த நோட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 25,000. இது வந்து 3 இருக்கிறதுனால இதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மி, 25,000. அடுத்து ஒரு நோட்டு பாத்துடலாம். இந்த நோட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் சீரீஸ் தான். இதுவும் டி சுப்பாராவ் சைன் பண்ணது தான். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நோட்டை வந்து நீங்கள் கையில் கிடச்சிச்சின்னா ஒரு டைம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்பர் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த நோட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து காயின் எக்ஸிபிஷன்லேயோ இல்லை காயின் ஷாப்லேயோ நீங்கள் சேல் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்க போகிற நோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு 1 ரூபி நோட்டு. இந்த நோட் வந்து 1957 அச்சிட்டப்பட்டது. இதில் சைன் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்கே ஜா, அவர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு இந்த நோட்டு. இவரோட சைன் வந்து ரொம்ப ரேரு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சில 1 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டது. அப்போ அது வந்து ரேட் வந்து அதிகம் தான். இந்த சைனுக்கும் ரேட் இருக்குது. அதனால தான் இந்த நோட்டோட விலை 3,500 ரூபா. இந்த மாதிரி நோட் வந்தாலும் நான் சொல்கிற சிக்னேச்சர் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சேல் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, கலெக்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா அப்போ கொண்டு போய் இதை சேல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ரூபி நோட்டு. இந்த நோட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா இதோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா 786 786 அப்படின்னு வரனால இந்த நோட்டோட வேல்யூ கொஞ்சம் அதிகம். அதுவும் இல்லாமல் இது ஆர்என் மல்கோத்ரா அவங்க சைன் பண்ண நோட்டு. இந்த ரெண்டு காரணத்தினாலையும் இந்த நோட்டோட விலை பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்தாலும் இந்த நோட்டு 8,000 ரூபா வேல்யூக்கு போகும். இப்போ நீங்கள் ஒரு டீலர்கிட்ட சேல் பண்ணும்போது ஒரு 7,000 ரூபாய்க்கு இல்லாட்டி 6,500 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்க போகிற நோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு 5 ரூபா நோட்டு. இதில் வந்து மான் படம் போட்டிருக்கோம். இந்த நோட்டு வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம போயிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது சர்க்குலேஷனில் தான் இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கோம், மான் படம் போட்டிருக்கோம். இதில் சைன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா எஸ் ஜெகநாதன், அவங்க சைன் பண்ண நோட்டு இது. இதோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா 6 நம்பருமே 3 முடியும். அதனாலையும் இந்த சைனுக்காண்டியும் இந்த 3 கால்குலேஷனை வச்சும் இந்த நம்பரில் இந்த நோட் இருந்துச்சுன்னா இதோட விலை வந்து 30,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இதை சேலும் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட கிடைச்சாலும் இந்த நோட்டோட விலை இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஓல்டு நோட் காயின்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். வேறு யாராவது தெரியாதவங்க இந்த நோட்டு வச்சுருந்தா நீங்கள் அதை கம்மியான விலை கொடுத்து வாங்கலாம். அடுத்து பார்க்க போகிற நோட்டு இது 5 ரூபா நோட்டு தான். இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா
கடைசி ஆறு நம்பர் வந்து நாலுலேயே முடியும். இது வந்து எஸ் ஜெகநாதன் சைன் பண்ண நோட்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, எப்படின்னா உருது லாங்குவேஜ் வந்து தப்பாக இருக்கும், அதனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்டேக் நோட்டுனால. ஆனால் இது சர்க்குலேஷன் நோட்டு தான். இந்த நோட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அடுத்து பார்க்க போகிற நோட்டும் அதே 5 ரூபா நோட்டு தான். இது வந்து ஆறு நம்பருமே 9 முடியும், எஸ் ஜெகநாத் சைன் பண்ணது தான். இதுவும் உருது மிஸ்டேக்கில் இருக்கிற நோட்டு தான். இந்த நோட்டோட வேலை பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா. அடுத்து பார்க்க போகிற நோட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் படம் போட்டு 5 ரூபா நோட்டு. இதோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 111 இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே 9 சீரீஸில் இருக்கும். இதில் சைன் பண்ணது பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன். இந்த நோட்டு ரொம்ப பழமையான நோட்டு, இது சர்க்குலேஷனில் இருந்தது தான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டும் நீங்கள் யாராவது வச்சுருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த நம்பர் இல்லாமல் வேற நம்பர் இருந்தாலும் அது வேல்யூ போகும். அதனால ஆனால் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதாவது இந்த நோட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. ஒன்றுங்கிற சீரீஸில் வந்திருந்தால் 15,000 ரூபா. அதுவே 786 வந்துருந்துச்சுன்னா 8,500 விலை போகும். உங்ககிட்ட இந்த நோட் இருந்துச்சுன்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதே நோட்டில் வந்து வேற ஏதாவது நம்பர் இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. அது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் வந்து நார்மலாக இருக்கிற நோட்லாம் வந்து என்ன வேல்யூ போகும் அப்படிங்கிறது தனியாகவே அது வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து பார்க்க போகிற நோட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் டிராக்டர் படம் போட்ட 5 ரூபா நோட்டு தான். டைப் 2 நோட்டு. இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீரீஸுமே வந்து 4 வரும். 2009 வந்து அச்சடிக்கப்பட்டது. இதை சைன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா டி சுப்பாராவ் சைன் பண்ணது. இந்த நோட்டோட வேலை பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா வருது. சேலும் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ரேட்டுக்கு. இந்த காயின் மற்றும் பணத்தாள்களை வந்து சேல் பண்ணுறதுக்குன்னு தனியாகவே வந்து ஏழை நிறுவனங்கள் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப பழமையான அரிதான நாணயம் மற்றும் பணத்தாள்களை வந்து மக்கள்கிட்ட வாங்கி அதை வந்து ஆன்லைன் மார்க்கெட்லேயும் காயின் மார்க்கெட்லேயும் வந்து ஏலத்தில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நோட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த நோட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ இந்த நோட்டு வந்து சர்க்குலேஷனில் கிடையாது. இந்த நோட்டோட சீரியஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 வரும். இது வந்து ஆர் என் மல்கோத்ரா வந்து சைன் பண்ணது. இந்த நோட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நோட்டு வந்து 5,000 ரூபா விலைக்கு போகும். இப்போ நான் சொன்ன நோட்டு எல்லாமே கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ் தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இது வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது. தயவு செஞ்சு கமெண்ட் பண்றவங்க வந்து இது ஃபேக் நியூஸ் யாரும் நம்பாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து இது பொய்யான ஒரு விஷயமா இருந்தாதான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணா அதை ஏத்துக்க முடியும். நான் சொல்றது எல்லாமே உண்மையான நியூஸ்னால அப்படி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு காயின் மற்றும் பணத்தாள்களோட வேல்யூ என்ன அப்படின்னு வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன் என்ன வேல்யூ போகுது அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது நோட்டை பத்தி வீடியோ வேணாலும் நான் கிரியேட் பண்ணி போடுறேன், காயினோட வீடியோவும் கிரியேட் பண்ணி போடுறேன். தப்பான கமெண்ட் மட்டும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நான் காயினை வந்து வாங்கவும் மாட்டேன், அதை சேல் பண்ணவும் மாட்டேன், நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய யூடியூப் சேனல்ல வந்து காயின் மற்றும் பணத்தாள்கள் வந்து அதிகமான விலைக்கு போகுது, ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதிகமான விலைக்கு போகுதுதான், அது குறிப்பிட்ட நாணயம் குறிப்பிட்ட பணத்தாள்கள் தான் வந்து சில நம்பர்கள் இருக்கு, சில சைன் இருக்கு, சில எரர் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற காயின் மற்றும் பணத்தாள்கள் தான் சொன்ன மாதிரி அதிகமா விலை போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. நான் சொன்ன மாதிரி வந்து காயினும் பணத்தாள்கள் வந்து எரரு நம்பரு சைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமான விலைக்கு போகும். மற்றபடி காமன் நாணயங்களும் காமன் பணத்தாள்களும் அதிகமான விலைக்குலாம் போகாது. பழைய நாணயங்கள் பழைய ரூபா நோட்டுகள் நீங்க வச்சிருந்தாலும் அது வந்து கம்மியான விலைக்கு தான் வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 1 ரூபி பழைய நாணயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க மார்க்கெட்ல சேல் பண்ண போனீங்கன்னா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாயில இருந்து 10 ரூபாக்குள்ளதான் விலை போகும். ஒரு 10 ரூபா நோட்டு பழைய நோட்டு வச்சிருக்கீங்க, அது நார்மல் நம்பரா தான் இருக்கு, அந்த நோட்டு வந்து கொஞ்சம் பழமையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இல்லாம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நோட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபாயில இருந்து ஒரு 20 ரூபாக்குள்ள விலை வேல்யூ போகும். இதே 100 ரூபா நோட்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு 120 ரூபாய்க்கு போகும். இதே 1,000 ரூபா நோட்ல வச்சிருந்தீங்கன்னா 1,020 ரூபாய்க்கு போகும். இப்படிதான் போகுமே தவிர ரொம்ப அதிகமான விலைக்கு வந்து எந்த ஒரு காயினும் எந்த ஒரு ரூபா நோட்டுகளும் போகாது. சில குறிப்புகளும் சில தவறுகளும் இருக்கிறது வந்து அரிதான நாணயங்கள் பணத்தாள்கள் இருக்கும், அது மட்டும்தான் அதிகமான விலைக்கு போகும். அடுத்த ஒரு நோட்டை பத்தி பாத்துடலாம். இந்த நோட்டு பாத்தீங்கன்னா 100 ரூபா நோட்டு. இதுல பாத்தீங்கன்னா அச்சு வந்து தப்பா இருக்கும். எப்படின்னா இதோட சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இருக்கும், ஒரு சைடுல வந்து இல்லாம இருக்கும், ஒரு சைடுல கீழே இருக்கும், ஒரு சைடுல மேல இருக்காது. இது வந்து ரொம்பவும் ரேர் நோட்டு. இது அதுவும் இல்லாம இதோட சைன் பாத்தீங்கன்னா எஸ் வெங்கடராமன். இந்த சைனும் ஸ்பெஷலானதுதான். இந்த 100 ரூபா நோட்டோட விலை பாத்தீங்கன்னா 5,000 ரூபா. இந்த மாதிரி நீங்க நோட்டு நீங்க வச்சிருந்தாலும் அதை ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சாதாரண நோட் நீங்க வச்சிருந்தாலும் அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சமயம் வரும்போது உங்களுக்கு விற்க சான்ஸ் கிடைக்கும் போது அதை சேல் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் காயின் மற்றும் பணத்தாள்களை ஈஸியான முறையில
கம்பெனியில் எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போட போகிறேன். எல்லாருமே கமாண்டில் வந்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நிறைய பேர் அதிகமான கமாண்ட் வருது. அந்த கமாண்டுக்காண்டி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட காயினும் பணத்தாளர்களும் இருந்து சரியான இடத்துல விற்க முடியாமல் நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டால் அதை உங்களால் ஈஸியான வழியில் வந்து சேல் பண்ண முடியும். அடுத்து ஒரு கடைசியாக ஒரு நோட் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக புழக்கத்தில் இருக்கிற 200 ரூபாய் நோட்டு. இந்த நோட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது இந்த நோட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நோட்டில் இருக்க சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் இருக்கும், இந்த சீரியல் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா அதில் வேறு நம்பர் இருக்கும். இதோட சீரியல் நம்பர் மாறி விழுந்தனால இந்த நோட்டோட விலை பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட நோட்டு கிடைச்சாலும் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு உங்களால் சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி நோட்டிலே உங்ககிட்ட 786 786 அப்படின்ற சீரியல் இருந்தாலும் அந்த நோட்டு வந்து இப்போ 200 ரூபா இந்த நோட்டோட மதிப்புனா அது வந்து ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் இந்த ரேட்டுக்கு வந்து உங்களால் சேல் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொல்லிட்டு வர ஒவ்வொரு நோட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன நோட்டெலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து தெரியாத ஒரு நம்பர் வந்து அதே ரேட்டுக்கெலாம் வாங்குவாங்க, அப்படி நீங்கள் கொடுத்துட வேண்டாம். அதை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக காயின் மற்றும் பணத்தாளர்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, அது யாருக்கும் தெரியறதில்ல. நிறைய பேர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸு ஃபிட் பண்ணுறனால வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபேக்கான நியூஸ் தான், அது யார் நம்பாதீங்க அப்படின்னு அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அது கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு சொசைட்டியே இருக்குது, மார்க்கெட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த காயின் மற்றும் பணத்தாளர்களும் தனியாக எக்ஸிபிஷனே ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துவாங்க. அதை பற்றியும் இன்ஃபர்மேஷன் என்னோட சேனலில் நான் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் யார் போய் அதை அட்டன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, அப்படி பார்த்துருந்தா கமாண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வரக்கூடிய மாதங்கள்லையும் வரக்கூடிய வருடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா காயின் எக்ஸிபிஷன் இருக்குது. நான் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் போனது கிடையாது, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு மேலும் மேலும் காயின் எக்ஸிபிஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்க போகிறேன். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பணத்தாளர்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தகவல் வந்து புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது பணத்தாளர்களோட அதிகமாக வேலை போகிற பணத்தாளர்களோட ஒரு புது வீடியோவை கிரியேட் பண்ணி நான் போடுறேன், அதையும் மறக்காம எல்லாருமே பார்த்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. இப்போவும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது எதுவுமே ஃபேக்கான நியூஸ் கிடையாது, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மையான நியூஸ் தான், யாரும் தப்பாக எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.